ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல், பெண்களுக்கு வந்து முகத்துல வரும் தேவையற்ற முடிகளை வந்து அகற்றுவது எப்படி அப்படின்ற தகவலை தான் தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகலாம். ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்துல வந்து தேவையற்ற முடிகள் வந்து இருக்கும். அந்த முடிகளை வந்து அகற்றுவதற்கு அவங்க பியூட்டி பார்லர் போயிட்டு வேக்சிங் பண்ணுவாங்க. இது மூலமா வந்து தேவையில்லாத பண விரையும் மட்டும் அல்லாம ஒரு சில சரும பிரச்சனைகளுக்கும் வந்து நீங்க ஆளாகலாம். நீங்க இப்படி கஷ்டப்படவே வேண்டாங்க. ஒரு சில இயற்கை பொருட்களை வந்து பயன்படுத்தி உங்க முகத்துல இருக்க தேவையற்ற முடிகளை வந்து கட்டாயம் வந்து சரி செய்யலாம். அது என்னென்ன முறைகள் அப்படின்றத இந்த காணொலியில வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த முறை பயன் தருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஃபர்ஸ்ட், முகத்துல இருக்கிற முடியை நீக்கிறதுல வந்து மஞ்சள் அப்படின்றது வந்து பெரும்பங்கு வகிக்குது. அதனாலதான் வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து மஞ்சளை வந்து பயன்படுத்துவாங்க. நீங்க இது வரைக்கும் மஞ்சளை வந்து பயன்படுத்தல அப்படின்னா கட்டாயம் பயன்படுத்துல. அடுத்து, முகத்துல வந்து அடிக்கடி எலுமிச்சை சாதம் தடவுனீங்க அப்படின்னா உங்க முகத்துல இருக்கிற முடி வளர்ச்சி வந்து குறையும். அது மட்டும் இல்லாம முக அழகு வந்து கூடும். அடுத்து, கடலை மாவுல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் கடுகு எண்ணெயும் சேர்ந்து கலந்து ஒரு கலவை ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க முகத்துல இருக்கிற தேவையற்ற முடிகள் வந்து நீங்கிடும். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுடைய முக பொலிவு வந்து கூடும். அடுத்து, மஞ்சளை வந்து பப்பாளி அப்படி இல்லைன்னா கடலை மாவோட வந்து சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட வந்து உங்களுடைய ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி உலர விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மசாஜ் மாதிரி செஞ்சு ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது குளிர்ந்த நீர்ல வந்து வாஷ் பண்ணுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனை வந்து நீங்க பார்க்கலாம். அடுத்து, கடலை மாவுல பாத்தீங்களா புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு. இந்த கடலை மாவோட கொஞ்சம் மஞ்சள் தூள் தயிர் சேர்த்து ஒரு கலவையா கலந்து உங்களுடைய ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி மசாஜ் செய்யுங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கப்போ உங்க சருமத்துல வளர்ற முடியோட வளர்ச்சி வந்து கண்டிப்பா தடைபடும். அது மட்டும் இல்லாம சருமமும் மென்மையாக மாறும். அடுத்து, வாரத்துக்கு 2 முறை வந்து இந்த முறையை செய்யுங்க. எந்த முறை அப்படின்னா சர்க்கரையை வந்து தேன்ல கலந்துக்கங்க. அடுத்து சருமத்துல தடவி ஸ்க்ரப் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடியோட வளர்ச்சி தடைபடும். அடுத்த டிப்ஸ் வந்து, வெதுவெதுப்பான எலுமிச்சை சாற்றில் தேனு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கலந்துக்குங்க. இந்த கலவைய வந்து தேவையற்ற இடத்துல வளர்ற முடி மீது தடவி ஸ்க்ரப் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபேஸ்ல இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுடைய முகத்தை வந்து அழகாக்கி கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.